ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க. அதாவது சில பேர் கல்யாணம் ஆயிருக்கும், பல வருடங்கள் ஆயிருக்கும், குழந்தை பேர் தள்ளி போயிருக்கும், இன்னும் ஒரு சில பேருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கும், ஒரே ஒரு ஆண் குழந்தையாச்சும் பிறக்காதுன்ற ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா என்னதான் பெண் குழந்தை பிறந்தா கூட எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் ஒரு ஆண் குழந்தையாச்சும் இருக்கணும், அந்த சந்ததியின் தலைமுறை வளரணும்னு நினச்சி ஒரு ஆண் குழந்தையை கேட்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும், இப்போ ரெண்டு குழந்தை பெண் குழந்தை அப்படின்றப்போ, மூன்றாவது குழந்தை உங்களுக்கு ஆண் குழந்தையாக இருக்கணும் அப்படின்றப்போ, இப்போது நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் ரெகுலராக சொன்னீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமாங்க. இது வந்து நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணதுனால தான் அந்த டிப்ஸ் வந்து நான் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மந்திரம் என்னன்றது ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசார நம்பி செய்கிறோம் அப்படின்றப்போ நிச்சயமாக நம்மளுக்கு அது நடக்கும். ஆனால் நம்ம ஒரு சில விஷயங்களை மனசார நம்பி செய்யலைன்றப்போ நம்ம நடக்காது இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஆண் குழந்தை கண்டிப்பாக முதல் குழந்தையாக இருக்கட்டும், ரெண்டாவது குழந்தையாக இருக்கட்டும், மூணாவது குழந்தையாக இருக்கட்டும், உங்களுக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னு சொல்கிறவங்க, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தியா, பாருங்கள், அந்த மந்திரத்தை சொல்லணும் சரிங்களா? சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம் என்னன்றதை சொல்கிறேங்க. தேவர்களுக்கெல்லாம் தேவனான ஜெகநாத பெருமானி, என் வம்சம் விருத்தி அடைய எனக்கு சீக்கிரமே நல்ல ஆயுள் பலத்துடன் கூடிய ஒரு பிள்ளையை அருள வேண்டுகிறேன், அதாவது எனக்கு பிடிச்ச பிள்ளையை அருள வேண்டுகிறேன்னு சொல்லணும். இது வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து மனசாக நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லணும். இந்த மந்திரத்தை 100,000 முறை ஜெபித்த பின் அதற்கான பலன் நீங்கள் பெறுவீங்க. அதாவது 108 ஒரு நாளைக்குன்றப்போ 100,000 முறை சொல்லணுமா? மந்திரத்தை ஜெபித்தவர்கள் மட்டும் இல்லாமல் உணவு பழக்கத்திலும் நீங்கள் கொஞ்சம் மாறுதல் ஏற்படுத்தணும். உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கணும்னு நினைக்கிறவங்க பால் சம்மந்தப்பட்ட உணவை தவிர்த்துட்டு பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற உணவு எடுத்துக்கணுமா? அதாவது வாழைப்பழம் அதிகமாக எடுத்துக்கணும், அதேமாதிரி உருளைக்கிழங்கு நிறைய எடுத்துக்கணும், பச்சை முட்டை கோஸ் நிறைய எடுத்துக்கணும், முட்டை கோஸ் வகை சந்த காய்கறியெல்லாம் எடுத்துக்கணும், கீரை நிறைய எடுத்துக்கணும், முக்கியமாக முருங்கைக்கீரை நிறைய எடுத்துக்கணும். கர்மம் அடைந்தவுடன் அந்த கருவு ஆணாகவும் பெண்ணாகவும் மாற்றும் சக்தி ஒரு தாயிடம் உள்ளதுன்று நவீன விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதாவது கொலம்பியாவில் ஒரு மிஸ்ஸோரி அப்படின்ற பல்கலைக்கழக மருத்துவ ஆராய்ச்சியில் குழந்தை பிறப்பு குறித்து ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அதன் முடிவில் அவங்க சொன்னது என்னென்னா, ஒரு பெண் கர்ப்பம் அடைந்தவுடன் அவள் காலை உணவை சாப்பிட்றது ரொம்ப முக்கியம், கொழுப்பு சத்து நிறைந்த உணவை சாப்பிட்டீங்க அப்படின்றப்போ ஆண் குழந்தை பிறக்குன்ற சாத்தியக்கூறுகள் சொல்கிறாங்க. அதனால தான் ஆண் குழந்தையை பெற்றெடுக்க வேணும்னு நினைக்கிறவங்க சத்தான உண்மை கர்ப்ப காலத்தின் ஸ்டார்டிங்லேருந்தே சாப்பிடுங்க. இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னு சொல்கிறவங்க கணவன் மனைவி உறவு ஈடுபடும் பொழுது இடது பக்கமாக படுக்கணும். ஈடுபட்ட உடனே ரெண்டு காலையும் ஒட்டி வச்சு இடது பக்கமாக படுக்கணும். அப்படி படுத்திங்கன்றப்போ, அதுவும் வந்து எனக்கு கல்யாணம் ஆனப்போ எனக்கு நிறைய பேர் ஷேர் பண்ண விஷயம், என் மாமனார் அப்போ தவறிட்டார், அவரே வந்து மகனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு என்ன அப்படி இருக்க சொன்னாங்க. எனக்கும் ஆண் குழந்தை தான் பிறந்தது. ஸோ அது மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கூட பிறக்கும். அதே மாதிரி செவ்வாழைப்பழம் நிறைய சாப்பிட சொன்னாங்க. இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ், ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றது நம்மக்கிட்ட இல்லை, பட் அது நம்ம இதெல்லாம் பண்ணி நடக்குதுன்றப்போ நம்ம நம்புகிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மந்திரத்தை குழந்தை வரம் வேண்டுறவங்க, ஆண் குழந்தை வேணுன்றவங்க, பெண் குழந்தை வேணுன்றவங்க, உங்களுக்கு என்ன குழந்தை வேணுமோ அதை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நிச்சயமாக அது பலிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பபாய்.